தாமரைக்கா தாமரை குட்டிகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கடாலு உள்ள வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்பைடர் உமன் தான் எங்க அக்கா கஸ்தூரி. இவனாவா? இவர்தாயா? அண்ணே நமக்கு அரசியல் வேண்டானே. இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு புஞ்சான். எம்ஜிஆர் படத்துல எல்லாம் சரோஜா தேவிய வந்து நம்பியார் வந்து தூத்துக்குடிக்கு கடத்திட்டு போயிருவாரு. அப்ப எம்ஜிஆர் துபாயில இருப்பாரு. இந்த இடம் தான் தெரியாத மனச தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. அப்படின்னு துபாயில இருக்க எம்ஜிஆர் வந்துட்டேன் சரோஜா அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை புடிச்சு கர கர கரகரன் வந்து கவால் வந்து தூத்துக்குடியில குடிச்சு சரோஜா தேவிய காப்பாத்துவாரு. நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அந்த மாதிரி தாமரைக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் எங்க கஸ்தூரி அக்கா உள்ள வந்து அசிங்கமும் போட்டுருவாங்க. மோடி அவர்கள் ஹத்ராஸ் விஷயத்துல அவர் குரல் கொடுக்கவில்லை என்றால் அது கண்டனத்துக்குரியது. பதிவு பண்ணிக்கோங்க. துரோகியா இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்திக்காரங்களை போட்டு அடிக்கிறாங்க, கொள்றாங்கன்னு சொல்லி பீகார்ல இருக்க பாஜக வதந்திய பரப்பி வசமாவும் சிக்கிட்டாங்க. இந்த இடத்துலயும் தாமரை அசிங்கப்பட்டு நிக்குதா? இதெல்லாம் ஒரு குழப்பு. இங்கேயும் சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துட்டாங்க எங்க கஸ்தூரி அக்கா. கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்ப பண்ற அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். இப்பயும் கஸ்தூரி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இந்தி பேசுபவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பது மிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அடிக்கிறாங்க அடிக்கல அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லல, மிகையா. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? தமிழ்நாடு எப்போதும் வந்தாரை வாழ வைத்துதான் பறக்கம். தெரியுது, நீ மூடு. அது தெலுங்கர், வடுகர், மலையாளி, ஏன் திருட்டு ரயிலில் ஏறி வந்தால் கூட அவர்களை அரியணையில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் எங்கள் வழக்கம் சொல்லிட்டு நைஸா அப்படியே திசை திருப்புறாங்க. அசிங்கமா கேப்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். அதாவது கலைஞர் திருட்டு ரயில ஏறி வந்தாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க ரொம்ப நாளா ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டுறாங்க பாருங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதே உருட்டுதான் இப்ப அக்காவும் உருட்டுது. திருட்டு ரயிலில் ஏறி வந்தவரை அரியணையில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் எங்கள் வழக்கம் சொல்லி இந்த அழகு சொல்லுது. ஏண்டா காட்டி அணைக்கு போறங்க? இந்த ஏதோ கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறேன். நம்ம ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்னா முதல்ல அந்த குற்றச்சாட்டோட அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன். தெரியாமட்டாலும் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி இதை இவங்க எங்க இருந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கவிஞர் கண்ணதாசன் எழுதின வனவாசன் சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்ல தான் அவர் சொல்லுவாரு, நானும் கலைஞரும் சிறு வயதில் ஒரே இடத்தில் வேலை பார்த்தோம். கண்ணதாசன் தன்னைத்தானே சொல்லுவாரு, அவர் 8வது படிச்சான் அப்படின்ட்டு. அதை கூட எப்படி எழுதுவாரு அப்படின்னா, அவன் 8வது வரைக்கும் படித்திருந்தான். 8வகுப்பு வரை படித்த அவன் எழுத்தான நானான்னு சொல்லி கண்ணதாசன் தன்னைத்தானே குறிப்பிட்டுவாரு. இப்படி கண்ணதாசன் அவரை பத்தி குறிப்பிட்டதான் இவனுங்க அந்த பேஜுக்கு முன்னாடி இருக்கதையும் படிக்காம பின்னாடி இருக்கதையும் படிக்காம அவசரத்துல ஆகி போற மாதிரி அறகுறையா படிச்சு வந்து கலைஞர் திருட்டு ரயிலில் வந்தாருன்னு சொல்லி ரொம்ப நாளாவே ஒரு வதந்திய பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்க சங்கடம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரு கோபாலபுரம் வீடியோ வாங்கிட்டாரு, ஒரு சொந்தமா ஒரு அம்பாசிடர் காரியம் வாங்கிட்டாரு. 1950 ஒரு படத்துக்கு கதை எழுதிய வீடு வாங்கினவர் அவரு. இது தெரியாம நீ வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. டேய் சரியான மக்களாவ மக்கா. சரி, இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், கலைஞர் திருட்டு ரயிலில் ஏறி ஓடி வந்தாரு அப்படின்னு ரொம்ப நாளா சொல்றீங்களே, அவர் ஓடி வந்ததை நீ பாத்தியா இல்ல அவருக்கு துணையா உங்க பாட்டி ஏதோ அவர் கூட ஓடி வந்தாங்களா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால் தான் அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி. அத நான் கேட்கல, அமைச்சர் எம் எம் அப்துல்லா கேக்குறாரு. கத்திரிக்கா, இந்த கலைஞர் ரயில் இப்படின்லாம் சொல்லி வதந்தி பரப்புறீங்களே, வதந்தின்னோட தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உங்களால் ஒருத்தர், நான் சின்ன வயசுல ட்ரெயின்ல டீ வித்தேன், டிகிரி படிச்சேன்னு சொல்லி 9 வருஷமா இந்தியாவே ஏமாத்திட்டு இருக்காரு. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கல, அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சுடுறக்கு இட்லி சுடுறக்கு வரல. அண்ணாமலை அண்ணாமலை போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாறிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். என்ன வருகின்ற காலத்துல வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமா தவிர வேகத்தை குறைக்க போவது கிடையாதுங்க. நான் வண்டி ஓட்டுற நல்லா அடிச்சு ஓட்டு. நம்ம நீங்க தான சொன்னீங்க இந்த பிளாட் பண்ணு குறச்சல. சாரி, என்ன சாரி, வேகத்தை குறைக்க போறது இல்லையா? இந்த வேகத்துக்கே பாதி பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்க. முத என்னடானா, பாஜக ஐடி விங்கோட தலைவர் நிர்மல்குமார் கட்சியை விட்டு அதிமுக பக்கம் போனாரு. ரெண்டாவது ஐடி விங்கோட செயலாளர் திலீப்பும் போயிட்டாரு. ஐயோ, போச்சு போச்சு, இதோட ரெண்டாவது ஆளு. அப்புறம் ஒரு 4 பேர் போனாங்க. அப்புறம் ஒரு நேத்தி நாடானா ஒரு 13 பேர் பாஜக விட்டு கூண்டோட அதிமுக பக்கம் போயிட்டாங்க. என்னடா அது, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன், பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. இந்த வேகத்துல போகும்போது எப்படி போறாங்க? இதுல என்ன வேகத்தை குறைக்க மாட்டேன், 5வது கீரல போறேன், 6வது கீரல போறேன்னு சொன்னா மொத்த பாஜகவும் காலியா எடுத்தல. பாடியா கிடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதா? ஆமா, என்னடா இங்க இருந்தா வண்டியா காணா? அண்ணாமலைனா, வயசுல சின்னவனா இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா காதல வாங்கிக்க. வேகம் விவேகம் அல்ல. நீ இதே வேகத்துல வேகமா போற, 5வது கீரல போறேன்னு சொன்னா கட்சியில இருக்க மொத்த பேரும் காலி பண்ணிட்டு போயிருவாங்க. அப்புறம் நாங்க எப்படி கண்டனம் கேட்க போறது? டெய்லி எப்படி வீடியோ போடுறது? இது உச்சக்கட்ட அவமானம். சரி, நீ கிளம்ப, நீ போயிட்டு வாண்ணா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணே. நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு துஞ்சான்.